பிரதமரின் பதாதைகளை எரித்து எதிர்ப்பினை வெளிப்படுத்திய உறவுகள். பிரதமரின் நல்லூர் ஆலயத்தின் வழிபாடு ரத்து, மாவட்டபுரத்தில் முன்னெடுப்பு. அரசியல் தீர்வு குறித்து பேசவா ஜனாதிபதி அழைக்கின்றார் செல்வம் கேள்வி. டெலோவின் உத்தியபூர்வ அறிவிப்பு இதுவரை கிடைக்கவில்லை சம்பந்தன் தகவல். லேப் எரிவாயு சிலிண்டர்களின் விலை அதிகரிப்பு. பிரதமரை வரவேற்கும் முகமாக கட்டப்பட்டிருந்த பதாதைகளை காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் எரித்து தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளனர். ஜாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று காலை மடுவிலில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பொருளாதார மத்திய நிலையத்தினை திறந்து வைத்தார். அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் உள்ளிட்டோர் எதிர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்க முயன்றனர். குறித்த போராட்டத்தை நடத்த முற்பட்டவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். நிகழ்வினை முடித்துக்கொண்டு பிரதமர் நிகழ்விடத்திலிருந்து புறப்பட்டதும் போராட வந்தவர்களை போலீசார் செல்வதற்கு அனுமதித்தனர். அதனையடுத்து வாகனத்திலிருந்து இறங்கிய காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் உள்ளிட்டோர் பிரதமரை வரவேற்று கட்டப்பட்டிருந்த பதாதைகளை கிழித்து தீயிட்டு எரித்து தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் விசேட பூசை வழிபாடுகளை மேற்கொள்ளவிருந்த நிலையில் போராட்டம் காரணமாக பூசை வழிபாடுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இன்று காலை 9:30 மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தில் பூஜை வழிபாடுகளை பிரதமர் நடத்தியுள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகளை நடத்தவிருந்த நிலையில் அவருக்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து இறுதி நேரத்தில் நல்லூர் வழிபாட்டை பிரதமர் தவித்துள்ளார். இன்று காலை நல்லூருக்கு விஜயம் மேற்கொண்டு அங்கு வழிபாடுகளை அவர் முன்னெடுக்கவிருந்த நிலையில் நல்லூர் ஆலயம் முன்பாக பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. ஆலயத்திற்கு செல்லும் பிரதான வீதிகளான பருத்தித்துறை வீதி, கோவில் வீதி என்பன போலீசாரினால் வழிமறிக்கப்பட்டு மாற்றுப்பாதை ஊடாக பொதுமக்கள் அனுப்பப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நல்லூர் கந்தன் ஆலயம் மற்றும் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்திற்கு முன்பாக போலீஸ் மற்றும் ராணுவத்தின் விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நல்லூருக்கான விஜயம் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து பாதுகாப்பு தரப்பினர் அங்கிருந்து விலகிச் சென்றுள்ளனர். அதேநேரம் யுத்தம் காரணமாக மூடப்பட்ட இலங்கை சீமந்து கூட்டு தாபனத்திற்கு சொந்தமான காங்கேசந்துறை சீமந்து தொழிற்சாலையை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இன்று காலை பார்வையிட்டுள்ளார். ஜனாதிபதியுடன் திட்டமிடப்பட்டிருக்கின்ற சந்திப்பில் பங்கேற்பது குறித்து டெலோ அமைப்பானது எவ்விதமான உத்தியோகபூர்வமான அறிவிப்புகளையும் தெரியப்படுத்தவில்லை என கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ மற்றும் கூட்டமைப்புக்கும் இடையில் திட்டமிட்டிருந்த சந்திப்புகள் ஒத்திவைக்கப்பட்டு எதிர்வரும் 25ஆம் தேதி குறித்த சந்திப்பு முன்னெடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது திட்டமிட்ட சந்திப்பில் பங்கேற்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். அதே நேரம் பங்காளி கட்சிகளான தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, பிளாட் தலைவர் சித்தாந்தன் ஆகியோரும் குறித்த சந்திப்பில் பங்கேற்பதை உறுதி செய்துள்ளனர். செல்வம் அடைக்கலைநாதன் தலைமையிலான ட்ரெலோ இச்செய்தி அரசுக்கு செல்லும் வரையில் உத்தியோகபூர்வமான அறிவித்தல்கள் எதனையும் வெளியிட்டிருக்கவில்லை. இதனை சம்பந்தன் உட்பட ஏனைய பங்காளி கட்சிகளின் தலைவர்களும் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஜனாதிபதியிடமிருந்து சாதகமான சமிக்ஞை கிடைக்காத வரையில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளப் போவதில்லை என தமிழீழ விடுதலை இயக்கம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், ஜனாதிபதி முதலில் இந்த நாட்டில் ஒரு இனப்பிரச்சினை இருக்கின்றது என்பதை ஒப்புக்கொண்டு வெளிப்படையாக கூறினால் மாத்திரமே பேச்சுவார்த்தைக்கு செல்வோம். ஜாழ்ப்பாணத்தில் புத்தர் சிலை நிறுவுகின்ற செயல்பாடு நேற்றும் நடைபெற்ற நிலையில் இந்த அரசாங்கம் இக்கட்டான நிலைமையில் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களை காப்பாற்றும் செயற்பாட்டில் ஈடுபடக்கூடாது. தமிழர்களுக்காக குரல் கொடுக்கின்ற நாடுகளினுடைய ஒட்டுமொத்த அழுத்தத்தை குறைப்பதற்காக தொடர்ந்து நாங்கள் பேச தயாராக இருக்கின்றோம் என்ற வாய்ப்பினை ஜனாதிபதி பொறுப்பேற்கிறார். அத்தோடு அரசியல் தீர்வுக்குத்தான் அழைக்கின்றார் என்று நாம் கற்பனையில் இருந்தாலும் எதற்காக பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்றார் என்ற விடயம் ஜனாதிபதி செயலக நிகழ்ச்சி நிரலில் கூட சொல்லப்படவில்லை என தெரிவித்துள்ளார். லாப் எரிவாயு நிறுவனம் அதன் எரிவாயு சிலிண்டர்களின் விலைகளை அதிகரித்துள்ளதாக எரிவாயு விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் தற்போது வரை எரிவாயுக்கு தட்டுப்பாடே நிலவி வருகின்றது. நேற்று பல பகுதிகளில் எரிவாயுவை கொள்வனவு செய்ய மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இந்த நிலையில் குறித்த கப்பலானது 3500 மெட்ரிக் டன் எரிவாயுடன் நாளைய தினம் மாலைத்தீவிலிருந்து நாட்டை வந்தடைய உள்ளது.
குறித்த கப்பலில் உள்ள எரிவாயு எதிர்வரும் 2 நாட்களுக்கு போதுமானதானதெனவும், நாளை நாட்டை வந்தடையவுள்ள கப்பலின் உள்ள எரிவாயுவை உடனடியாக சந்தைக்கு விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 4,199 ரூபாவாகவும், 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 1,680 ரூபாவாகவும், 2 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 672 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆளும் கூட்டணியின் தலைமை கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் மே தின கூட்டத்தை காலிமுகத்திடலில் நடாத்துவதற்கு அக்கட்சியின் ஸ்தாபகரான நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளார். மேதின கூட்டத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேதின கூட்டத்தை காலிமுக திடலில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்டு கொழும்பு மாநகர சபைக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. அரசுக்கு மக்கள் ஆதரவு உள்ளது என்பதை காட்டும் விதமாக மாபெரும் கூட்டத்தை திரட்டவும் திட்டமிடப்பட்டுள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் வரிசையில் காத்திருந்த மற்றொருவர் இன்று உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் கண்டியில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மண்ணெண்ணெய் வாங்குவதற்காக வரிசையில் காத்திருந்த முதியவர் ஒருவர் மயங்கி விழுந்து மரணமானார். வத்தேகம உடதளவின்ன பகுதியைச் சேர்ந்த 71 வயதுடையவரே உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் 2வது மரணமாக மகளு பிரதேசத்தைச் சேர்ந்த 70 வயதுடைய முச்சக்கர வண்டி சாரதி கடவத்தையில் எரிபொருள் பெற்றுக்கொள்வதற்காக வரிசையில் நின்று கொண்டிருந்த நிலையில் உயிரிழந்தார். எரிபொருளுக்கு வரிசையில் நிற்கும் அவல நிலை இன்னும் தொடர்ந்து கொண்டே செல்கின்றது. இதற்கான உரிய தீர்வை அரசு விரைந்து முழுமையாக வழங்க வேண்டும் என்பதுடன் இவ்வாறான உயிரிழப்புகள் நிகழாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் பாதுகாப்பு மற்றும் அரசியல் விவகாரங்களுக்கான உயர்மட்ட ராஜதந்திர அதிகாரிகள் 3 நாளை இலங்கை வருகின்றனர். அரசியல் விவகாரங்களுக்கான செயலர் விக்டோரியா நூலன் தலைமையிலான உயர்மட்ட குழு பங்களாதேஷ், இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுக்கான விஜயத்தை ஆரம்பித்துள்ளது. இந்தோ பசிபிக் பங்காளிகளுக்கான அமெரிக்காவின் அர்ப்பணிப்பு மற்றும் ஒத்துழைப்பை அடிக்கோடிட்டு காட்டும் வகையில் இந்த விஜயம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக இராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவரோடு பாதுகாப்பு கொள்கைகளுக்கான துணைச் செயலர் அமண்டா ஜே டோரியும் கலந்து கொள்ள உள்ளனர். அமண்டா ஜே டோரி அமெரிக்க பாதுகாப்பு ராஜதந்திர கட்டமைப்புகளின் பல்வேறு துறைகளில் பணியாற்றியதுடன் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு செயலாளரின் அலுவலகத்தில் திட்டங்கள் மற்றும் கொள்கைகளுக்கான துணை பாதுகாப்பு செயலாளராக பணியாற்றியுள்ளார். அத்துடன் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவிச் செயலர் டொனால்ட் ப்ளூ இவர்களோடு இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு மனிதாபிமான நடவடிக்கையாக அவர்களுக்கு தலா 1,00,000 ரூபாய் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நீதியமைச்சர் அலிசா ஃப்ரீ தெரிவித்துள்ளார். அமைச்சரவை பத்திரத்தின் அனுமதிக்கு எதிராக வலிந்து காணாமல் அக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கங்களும் அரசியல் சிவில் தரப்பினரும் மிக கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டு வரும் நிலையில் அது குறித்து தகவல்கள் வெளியிடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்காகவே காணாமலாக்கப்பட்டவர்கள் பற்றிய அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. அது ஒரு சுயாதீனமான கட்டமைப்பு ஆகும். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பில் சான்றாதாரங்கள் காணப்படுமாயின் அதனை குறித்த அலுவலகத்திடம் வெளிப்படுத்தி அதனூடாக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும். குறிப்பாக சட்டம் அதிபர் ஊடாக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு சட்ட ஏற்பாடுகள் உள்ளன. அதே நேரம் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்ப அங்கத்தவர்கள் தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம். அந்த வகையில் அவர்களுக்கு தொழிற்பயிற்சி, சுயதொழில் ஆரம்பம் உள்ளிட்ட பயிற்சிகளை வழங்கி தொழில் புரிவோராக உருவெடுப்பதற்கு உதவிகளை வழங்குகின்றோம். தற்போதைய நிலையில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் நிலைமைகளை கருத்தில் கொண்டு மனிதாபிமான நடவடிக்கையாக அவர்களுக்கு தலா 1,00,000 ரூபாய் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனினும் இது அவர்களுக்கான ஒரு தற்காலிக நிவாரணமே. மாறாக அவர்களின் போராட்டத்தினை மலினப்படுத்தும் செயற்பாடொன்ற அல்ல. காணாமலாக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவர்களின் சொந்தங்கள் படுகின்ற வேதனைகளை நான் நன்கு அறிவேன். அவர்களின் உணர்வுகளை கொச்சப்படுத்தவில்லை என தெரிவித்துள்ளார்.